ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பிளாக்ஸ். டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி, கேஎஸ்ஆர் கேஸ் டபிள்யூவோட யூடியூப் சேனல் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாப்பிக்கு போகலாம். பிளாக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு இன்ஃபார்மல் கண்டென்ட், அல்லது என்ன பற்றின விஷயமா இருக்கலாம். எப்படின்னா, ஒரு டைரி ஸ்டைலில், டைரி எப்படி இருக்கும் அந்த ஸ்டைலில் நம்ம ஒரு சோஷியல் ஃபோரம்க்கு எழுதுகிற ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் 1997 வெப்லாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. இந்த வெப்லாக் அப்படிங்கிறது எதுக்குன்னா, வெப்சைட்டில் என்னோட கண்டென்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ண ஒரு ஃபார்மேட். 1999 இதை என்ன பண்ணாங்க, ரெண்டாக பிரிச்சிட்டாங்க, வி பிளாக். So V is a word that says that all together, ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒட்டுக்காக க்ரியேட் பண்ணது வி பிளாக்னு 1999 யார் சொன்னாங்கன்னா, ஜான் பர்கர் அப்படிங்கிறவர் க்ரியேட் பண்ணார். ஸோ இவர் க்ரியேட் பண்ணதா எதுனா இந்த பிளாக் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டில் யார் யாரெல்லாம் பிளாக்ஸ் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு பேர் என்னென்னா பிளாகர். பிளாகருங்கிறவங்க யாருன்னா, இந்த பிளாக்ஸை எழுதுறவங்க. இந்த பிளாக்ஸை எழுதுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டூ பிளாக் அப்படிங்கிறதுனா, நான் எழுத போகிற கண்டென்ட்டை ஒரு கம்யூனிகேஷன், ஒரு சோஷியல் வெப்சைட்டில், அது ஒரு www வெப்சைட்டில் நான் பண்ண போகிறது, எழுத போகிறது தான் டூ பிளாக் அப்படிங்கிறது. இந்த பிளாகோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிளாகுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்கு, நமக்கு நம்ம ஒரு காமனான எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல போடுறோம், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹெட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இந்த ஹெட்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த என்ன பிளாக் நான் எழுத போகிறேன், அந்த பிளாகுக்கு என்ன டைட்டில் நான் வைக்க போகிறேன், என்ன பர்பஸ்க்காக நான் இந்த பிளாகை க்ரியேட் பண்ணுறேன்னு ஒரு சின்ன கேப்ஷனோட ஒரு ஹெட்டர். கீழே என்ன பண்றேன், இந்த ஃபூட்டர் அப்படிங்கிறது எதுக்குன்னா, நான் இந்த பிளாக்ல யார் யாரெல்லாம் நான் ஷேர் பண்றேன், இந்த பிளாக் வந்து எப்போ நான் கிரியேட் பண்ணினேன், அந்த டீடைல்ஸ் எல்லாம், எனக்கு ஸ்டேட்டஸ், இந்த பிளாக் ரன் ஆகுதா, என்ன பண்ணுதுன்னு சொல்றதுக்கு. இப்போ என்ன பண்றாங்க, மெயின் கண்டென்ட்னு ஒன்று இருக்கு, மெயின் கண்டென்ட். ஸோ இந்த மெயின் கண்டென்ட் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன எழுத போறேன், ஒரு காமனாக ஒரு பப்ளிக்குக்கு, ஒரு ஃபோரம்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஹைலைட் பண்ணி, இதை நான் போல்டு பண்ணலாம், கலர் பண்ணலாம். ஸோ எப்படி நான் கொடுக்கணும், ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அது எல்லாத்தையும் எங்கே கொடுக்கணும்னா, அந்த மெயின் கண்டென்ட்டுங்கிற இடத்துல. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, சைட் பார் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் எதுக்குன்னா, இந்த ஸ்லைடர் பற்றின ஒரு கண்டென்ட். என்ன அது, நான் வந்து ப்ரொஃபைல், என்னை பற்றின ஒரு ப்ரொஃபைல், யார் க்ரியேட் பண்ணினாங்க, க்ரியேட் பண்ணவங்களோட ப்ரொஃபைலாக இருக்கலாம், இதை வந்து நான் எப்படி மார்க்கெட் பண்ணலாம், எப்படி அட்வர்டைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் எங்கே கொடுக்கணும்னு அந்த சைட் பாரில். இதுதான் என்ன அப்படின்னா, ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரு. பிளாகை க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டோம், எங்கே க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில டொமைன்ஸ் இருக்குது. டொமைனுங்கிறது என்ன, ஒரு ஏரியா அல்லது ஒரு என்விரான்மெண்ட் அல்லது ஒரு பிளேஸ் வேர் வி கேன் கிரியேட் தி பிளாக்ஸ். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு ஒரு டொமைன் இருக்கு, wordpress.com, டம்ப்ளர். ஸோ இந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஃபேமஸாக இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஃபேமஸாக இருக்கிறது இது ரெண்டு, wordpress.com-உம் tumblr.com அப்படிங்கிற ரெண்டு டொமைனில் நம்ம என்ன பண்ணலாம், பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்குன்னு ஒரு ஏரியாவை க்ரியேட் பண்ணி அங்கே போய் பிளாக்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம். பிளாக்ஸ் எழுதுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்டு, நான் நினச்ச விஷயத்த சொல்லலாம், அல்லது இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் சொன்ன விஷயத்த ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன டைப் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ என்னென்ன டைப் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்று டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, பர்சனல் பிளாக், தட் இஸ் என்னோட சுயம் சம்மந்தப்பட்டது, நான் சம்மந்தப்பட்டது. ஒன்றா என்னோட பயோகிராஃபியாக இருக்கலாம்,
அல்லது நான் பர்சனலாக எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், அந்த இடத்த பற்றி ஷேர் பண்ணணும், நான் என்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இங்கே சொல்லணும்னா அதுக்கு பேர் என்னென்னா பர்சனல் பிளாக்ஸ். அடுத்தது பிஸ்னஸ் பிளாக். பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு வர்த்தகம் சார்ந்தது, ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், அந்த கம்பெனியை பத்தின பிளாகாக இருக்கலாம் அல்லது அந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க எழுதின பிளாக்ஸாக இருக்கலாம். இப்போ நமக்கு நிறைய வெப்சைட்டோடதுல பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வருது இல்லையா, அது மாதிரி ஒரு கம்பெனி சார்ந்தவங்க அவங்களோட பிஸ்னஸை வளர்ச்சி கொண்டு பாதைக்கு கொண்டு போகிறதுக்காக க்ரியேட் பண்ணுற பிளாக்ஸ் வந்து என்னென்னா பிஸ்னஸ் பிளாக்ஸ். அவங்க என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் கார்டு, இப்போ கார்டு ரெடி பண்ணுறோம், இப்போ இந்த பிளாக்ஸில் இதில் என்ன பண்ணலான்னா ஒரு பிஸ்னஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ்க்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேங்கிற ஐடியாவை அவங்க மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பிஸ்னஸ் பிளாக்னு சொல்கிறாங்க. அடுத்த வகை என்ன அப்படின்னா தட் இஸ் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அ பிளாக் இஸ் செட் டு பி ப்ரொஃபஷனல் பிளாக். ப்ரொஃபஷனல் தட் இஸ் ஒரு வர்த்தகம் சார்ந்த, ஒரு மணி மேக் பண்ணுறதுக்கு இது மூலியமாக ஒரு பிளாக் எழுதுறேன், அந்த பிளாக் எழுதுனது மூலியமாக எனக்கு வருமானம் நான் ஏற்படுத்துகிறேன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ப்ரொஃபஷனல் பிளாக். இது ரெண்டும் என்னென்னா என்னோட பர்சனல் சம்மந்தமாக இது அல்லது பிஸ்னஸை வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு. இந்த ப்ரொஃபஷனல் பிளாக்ங்கிற பிளாக் வந்து என்னென்னா நான் எழுதுகிற பிளாக் மூலியமாக மணியை நான் மேக் பண்ணுறேன், ஐ எம் மேக்கிங் மணி ஃப்ரம் தி பிளாக்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணுற பிளாக்ஸுக்கு பேர் என்னென்னா ப்ரொஃபஷனல் பிளாக்ஸு. அந்த ப்ரொஃபஷனல் பிளாக்ஸில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட ப்ராடக்டாக இருக்கலாம் அல்லது என் கம்பெனியோடதாக இருக்கலாம் அல்லது என் பர்சனல் எதுவாக வேணா இருக்கலாம், இது ரெண்டும் சேர்ந்து நான் ஒரு மணி பர்பஸ்க்காக பணம் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணனா அதுக்கு பேர் ப்ரொஃபஷனல் பிளாக். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சி பிளாக். நிச்சி நிச்சி அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா இம்பார்ட்டன்ட், தட் இஸ் முக்கியமான. ஸோ இப்போ நம்மளோட வாழ்க்கையில் தினம் தினசரி வாழ்க்கையில் நம்ம ஓடுறோம், எல்லாமே பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு நடுவில் நம்மளோட ஆரோக்கியம் சார்ந்தால் தான் நம்ம எதுவும் செஞ்சுக்கிறது இல்லை. இது ஆரோக்கியம் சார்ந்ததாகவும் இருக்கலாம் அல்லது நம்மளோட வர்த்தகம் சார்ந்தாகவும் இருக்கலாம், முக்கியமான நிகழ்வுகளுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான பிளாக்ஸ் அதுதான் நிச்சி பிளாக் அப்படின்னு சொல்கிறது. அது என்ன சொல்லியிருக்கலாம்னா மேபி இந்த பிளாகை ஃபுட் பிளாகிங்னு கூட சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா உணவு சம்மந்தப்பட்டது, அப்போ எப்படி நான் வந்து உணவு சாப்பிட்டா என்னோட ஆரோக்கியத்தை நான் எப்படி வச்சுக்கலாம், என்னோட ஹெல்த் டிப்ஸ் நான் இருக்கலாம் அல்லது எப்படி சமைக்கிறது, சமையல் என்னென்ன மாதிரிலாம் நான் பண்ணலாம், அந்த மாதிரி சம்மந்தமாக போகிறதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம் நிச்சி சொல்லலாம். அல்லது நான் ஒரு வீடு கட்டுறேன், அந்த வீடு கட்டுற இடத்துல என்னென்ன விஷயங்கள் நான் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் நான் கற்றுக்கணும், அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கலாம் அல்லது எனக்கு உடம்புக்கு தேவையான விஷயங்கள் ஃபிசிக்கல் மென்டல் அந்த மாதிரி தேவைகளுக்கு எல்லாத்துக்கும் எழுதுறது வந்து என்னென்னா நிச்சி பிளாக் அப்படிங்கிறது. அடுத்த டைப் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் பிளாக். ரிவர்ஸ் பிளாக் அப்படிங்கிறது என்னென்னா இது வார்த்தைகளிலிருந்து தப்பாக எதுவும் எடுத்துக்கக்கூடாது, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் செஞ்சு கொடுக்கறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளாகை நான் எழுதுறேன், அந்த பிளாகை பப்ளிக்கோட ஒப்பீனியனுக்கு விட்டுறேன். ஸோ நான் டாப்பிக்கை மட்டும் சொல்லிட்டு இப்போ காமனாக பப்ளிக்கிட்ட இருந்து அங்கேருந்து ஒரு சில வார்த்தைகள் நான் கேட்டு அது மூலிமா இப்போ யார் யாரெல்லாம் இதை படிக்கிறாங்களோ அவங்க எனக்கு ரிவர்ஸாக இந்த பிளாக் சம்மந்தமாக சொல்கிறதுக்கு பேர் என்னென்னா ரிவர்ஸ் பிளாக் அப்படிங்கிறது. அடுத்த பிளாக் என்ன சொல்கிறாங்கன்னா மீடியா பிளாக். மீடியானாவே என்ன, ஸோ வீடியோ சம்மந்தப்பட்டது அல்லது நம்மளோட விஷயங்களை ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, டெலிகாஸ்ட் பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஊருக்கு போயிருக்கேன், அந்த ஊரை பற்றின விஷயங்களை வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு டெலி இது மாதிரி ரெடி பண்ணி ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ரெடி பண்ணி அதை கூட நான் பிளாகாக போடலாம். இந்த மாதிரி மீடியா பிளாக்ஸ் பண்ணுறவங்க பேர் என்னென்னா வி பிளாகர்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா பிளாகருங்கிறவங்க பிளாக்ஸ் எழுதுகிறவங்க, வீடியோ பிளாக்ஸ் எழுதுகிறவங்கள நம்ம வி பிளாகர்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி அந்த வீடியோவையே நான் போஸ்ட்டாக போடுற மாதிரி இருக்கிறது பேர் மீடியா பிளாக்ஸ். அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஃப்ரீலான்ஸ். ஃப்ரீலான்ஸ் ஃப்ரீலான்ஸ் பிளாக்ஸ். ஃப்ரீலான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நான் ஒரு பிளாகை க்ரியேட் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் பிளாக் வந்து எனக்கு பதில்
வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அந்த பிளாக நான் எழுதி வாங்குறேன். எதுக்கு? ஒரு காசுக்கு. ஏதோ ஒரு 20 ரூபா 30 ரூபா எவ்வளவோ நம்ம அந்த காசுக்காக நான் ஏற்படுத்தி இன்னொருத்தர்கிட்ட இருந்து நான் வாங்கி நான் பண்ணேன்னா அந்த பிளாக் பேர் ஃப்ரீலான்ஸ் பிளாக். அடுத்த பிளாக் என்ன சொல்றாங்க? ஆர்டிஸ்ட் பிளாக் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப ஃபைன் ஆர்ட் நுண்கலைகள் அந்த மாதிரி, இப்ப நான் டிராயிங் எப்படி பண்ணலாம், ஒரு டான்ஸ் எப்படி பண்றது, ஒரு பாட்டு எப்படி பாடலாம், ஹவு கேன் ஐ சிங் அ சாங், தமிழ் சாங் இன் இங்கிலீஷ், இங்கிலீஷ் சாங் இன் தமிழ். ஸோ என்னோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ டிராயிங், ஒரு சிம்பிளாக எப்படி டிராயிங், புதுசாக கற்றுக்கிறவங்க ஒரு டிராயிங் எப்படி கற்றுக்கலாம், ஒரு மியூசிக் கிளாஸ் போகிறவங்க என்ன மாதிரி மியூசிக் கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்டதை சொல்கிறது வந்து ஆர்டிஸ்ட் பிளாக். அடுத்த பிளாக் என்ன சொல்கிறாங்க? கேஸ் ஸ்டடிங்கிறது என்ன? ஆல்ரெடி நமக்கு நடந்த ஒரு நிகழ்வை பற்றின ஒரு ஆராய்ச்சியாக இருக்கலாம், அல்லது புதுசாக ஒரு டாப்பிக்குக்கான ஒரு ரிசர்ச்சாக இருக்கலாம், ஒரு டாப்பிக்கு சம்மந்தமாக இருக்கிறத படிச்சுட்டு அந்த டாப்பிக்குக்கான ரிவ்யூவாக இருக்கலாம், அல்லது ஒரு புக் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க யாரோ ஒரு சப்ஜெக்ட் சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது புக்காக இருக்கலாம், அந்த புக்கை பற்றின ஒரு ரிவ்யூ சொல்கிறதுக்கு பேர் கேஸ் ஸ்டடி பிளாக். அடுத்த பிளாக் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப இப்பொழுதுக்கு பிளாகிங்கில் பார்த்தீங்கன்னா இப்பொழுதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு டாபிக் பாட்காஸ்ட். பாட்காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஆடியோ பிளாக்ஸ். நான் என்ன மக்களுக்கு அல்லது ஒரு சோஷியல் வெப்சைட்டில் நான் இது வரைக்கும் எழுத்து மூலியமாக சொல்லிக்கிட்டு இருந்தது இல்லாமல் ஒரு ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நான் லான்ச் பண்ண அந்த பிளாகுக்கு பேர் பாட்காஸ்ட். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனோட கதைகள் பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோட்ஸ் இருக்கு, அத்தியாயங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு அத்தியாயமாக ஒவ்வொரு தடவையாக பண்ணலாம். இப்போ நான் இது வரைக்கும் பொன்னியின் செல்வனில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 அத்தியாயங்கள் இந்த மாதிரி பாட்காஸ்ட் மூலமா வெளியிட்டிருக்காங்க. இந்த பாட்காஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் இன்டர்நெட்டில் மட்டும் இல்லாமல் எஃப்எம்களில், தட் இஸ் அலைவரிசைகள்லையும் இப்போல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாரத்தில் வெள்ளிக்கிழமைகளான இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட், சனிக்கிழமைகளான இந்த மாதிரி பாட்காஸ்ட், நிறையா எஃப்எம்களில் இந்த ஆடியோ பிளாகிங்ஸுங்கிற ஒரு கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறையா பப்ளிக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் நிறைய டைப் ஆஃப் நமக்கு பிளாக்ஸ் வந்து வெளி உலகத்துக்கு பப்ளிக்கு யூஸ் ஆகிற பிளாக்ஸு. நான் இப்போ என்ன உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னா, எஜுகேஷனல் சிஸ்டமுக்கு இந்த பிளாக்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம். பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறோம் இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு விஷயத்தை. இப்போ ஃபேக்கல்டி இருக்காங்க, ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு ஆசிரியர் பாடம் மாணவர்களுக்கு நடத்துறதுக்கு இந்த பிளாக்ஸுங்கிற ஒரு கான்செப்டை புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஃபேக்கல்ட்டி கிளாஸு போய் போர்டில் எடுக்கிறதுக்கு பதில் அவங்க என்ன செய்யலாம், அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், செமினார்ஸ் கொடுக்கலாம், அவங்களோட மெட்டீரியல்ஸ் என்ன பாடம் நடத்துகிறாங்களோ அந்த மெட்டீரியல்ஸை மாணவர்களுக்கு ஒரு பிளாகாக ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாம். மாணவர்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கேட்டிருக்க அசைன்மெண்ட்டுக்கு அவங்கள சப்மிட் பண்ணுறதுக்கு, அசைன்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது அவங்களோட செமினாராக இருக்கலாம், அல்லது கேள்விகள் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு மாணவர்கள் தனியாக அவங்க பிளாக்ஸை கிரியேட் பண்ணலாம். தே கேன் கிரியேட் தேர் ஓன் பிளாக்ஸ் அண்ட் தே கேன் சப்மிட் டு தி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். இது டீச்சிங்க்கு யூஸ் ஆகிறது. இதில் முக்கியமாக நமக்கு நிறைய டைப்ஸ் சொன்னோம், டொமைன்ஸ் சொன்னோம், ரொம்ப ஜாஸ்தி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாஸ்தி யூஸ் ஆகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மூணு டொமைன், அந்த டொமைனில் ரொம்ப செக்யூர்டு டொமைன்ஸ் நமக்கு. எதனால் செக்யூர்டு டொமைன் சொல்கிறோம்? ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் இருக்கும்போது இப்போ நிறையா பார்த்திங்கன்னா சைபர் கிரைம்ஸ் அப்படி இப்படி நிறைய நடக்குது, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு மூணு இம்பார்ட்டண்ட் டொமைன்ஸ் ஃபார் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். ஃபஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எடு பிளாக் .com, that is educationalblog.com அப்படிங்கிற ஒரு ஒரு டொமைன் இருக்குது. அந்த டொமைனில் என்ன பண்ணலான்னா,
ஃபேக்கல்டி கேன் என்ரோல், அவங்க போய் அந்த அவங்க அவங்க ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அசைன்மெண்ட் சென்ட் பண்ணுறதுக்கோ ஒரு மெட்டீரியல் சென்ட் பண்ணுறதுக்கோ எதுவாக இருந்தாலும் இந்த எடு பிளாக் அப்படிங்கிறது மூலிமா ஒரு ஃபேக்கல்டி அண்ட் ஸ்டூடெண்ட் ஃபார் தி காலேஜஸ். இந்த எடு பிளாக் அப்படிங்கிறது மெயினாக யூஸ் ஆகுறது காலேஜஸில். இப்போ இதுவே வந்து ஸ்கூலில் பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா கிட்ஸ் பிளாக். ஸோ இந்த கிட்ஸ் பிளாக் அப்படிங்கிறது ஸ்கூல் லெவல், ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் தி ஸ்கூல் லெவல், ஃபார் தி கேஜி லெவல் டு 12th கிரேட் லெவல். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இந்த கிட்ஸ் பிளாக்லன்னு பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு per 50 students free. So we went, no need to pay any amount for this kids block. We can use for 50 students freely. In the 50 students ku they will not give any passwords. Secured ah irukra or common forum, and the common forum la school students ku namme inda kids block ingradhula use pannalam. Idu poga WordPress appdi onnu irukku munne already namma paatha maadhiri WordPress.com, Tumblr, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு விஷயம். இந்த ரெண்டு ஃபாரம்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு உணவு சம்மந்தமாகவோ அல்லது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ எல்லா ஒரு காமன் சோஷியலுக்கு பண்ணுறதுக்கு ஒரு மீடியாக்கு பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாண்டி மைக்ரோ பிளாகிங்னு ஒன்று இருக்குது. மைக்ரோ பிளாகிங் அப்படிங்கிறது தட் இஸ் மைக்ரோ பிளாகிங். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதலாம், ஒரு பேஜ் இருக்கலாம், ரெண்டு பேஜ் மூணு பேஜ் இருக்கலாம். இந்த மைக்ரோ பிளாகிங் அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்மாலர், டைனி, சிம்பிள். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹைக்கோ கவிதை எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்கிற பிளாகிங் பேர் மைக்ரோ பிளாகிங். இது நிறையா பிளாகிங்கோட டைப்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிற ஒரு விஷயம் கேஎஸ்ஆர் கேஸ் டபிள்யூ. இது வந்து கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமனோட ஒரு பிளாக் ஸ்பாட். இந்த பிளாக் ஸ்பாட் ஆல்ரெடி எங்கள் காலேஜில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இது வரைக்கும் 62 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த ஃபாலோவர்ஸ் மூலயமா 1000+ மேற்பட்ட பிளாக்ஸ் நாங்கள் எங்கள் மாணவர்கள் எழுதியிருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்காங்க. எங்களோட கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன்கிற பிளாக்ஸை இது வரைக்கும் 15,000 வியூவர்ஸ், 15,000+ மேற்பட்ட வியூவர்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ ஃபேமஸான ஒரு பிளாக்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி.